ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಸಚ್ಚಿದಾನಂದ ರೂಪಾಯ ವಿಶ್ವೋತ್ಪತ್ಯಾದಿ ಹೇತವೇ ತಾಪತ್ರಯ ವಿನಾಶಾಯ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ. ಸತ್ಯವ್ರತಂ ಸತ್ಯಪರಂ ತ್ರಿಸತ್ಯಂ ಸತ್ಯಸ್ಯ ಯೋನಿಂ ನಿಹಿತಂ ಚ ಸತ್ಯೇ ಸತ್ಯಸ್ಯ ಸತ್ಯಂ ಹೃತಸತ್ಯನೇತ್ರಂ ಸತ್ಯಾತ್ಮಕಂ ತ್ವಾಂ ಶರಣಂ ಪ್ರಪನ್ನಾಃ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗ ಪ್ರಭೋ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗ ಪ್ರಭೋ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗ ಪ್ರಭೋ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗ ಪ್ರಭೋ ರಂಗ ಪ್ರಭೋ ರಂಗ ಪ್ರಭೋ ರಂಗ ಪ್ರಭೋ. ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗೇಶ ಮಾಂ ಪಾಹಿ ರಂಗ ಪ್ರಭೋ ರಂಗ ಪ್ರಭೋ ರಂಗ ಬದ್ರೀ ವಿಶಾಲ ಭಗವಾನ್ ಕೀ. ಹರಿ ಓಂ ತತ್ಸತ್. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಮಹಾಪುರಾಣ ನಿಮಿ ನವಯೋಗಿಗಳುಡೆಯ ಸಂವಾದಂ. ರೆಂಡಾವದ ಅಧ್ಯಾಯತ್ತಿಲ ನಾಪತ್ತಿ ನಾಲಾವದಿ ಶ್ಲೋಕಂ. ಪರೋಕ್ಷವಾದೋ ವೇದೋಯಂ ಬಾಲಾನಾಮನುಶಾಸನಂ ಕರ್ಮ ಮೋಕ್ಷಾಯ ಕರ್ಮಾಣಿ ವಿಧತ್ಯೇ ಹ್ಯಗದಂ ಯಥಾ. ಕಳೆದ ವಾರಂ இந்த ஸ்லோகம் வரைக்கும் நாம் அர்த்தம் பார்த்துருக்கோம். அஞ்சு ஆச்சாரியர்கள் யோகிகளிட்டிருந்து பல விதமாக பல விஷயங்களே கேட்டுட்ருக்கிற நிமி சக்கரவர்த்தி கடைசியாக பகவத் தத்துவம் ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் என்னானது கேட்டதுக்கு பிறகு திரும்பியும் கேள்வி கேட்குறான். 41வது ஸ்லோகத்தில் ராஜோவாச்ச கேள்வி கேட்டார் நிமிச்சக்கரவர்த்தி.
ஆச்சாரியர்களே, நீங்கள் இப்போ வரைக்கும் பேசின இந்த முக்கியமாக இப்போ பேசி முடிச்சுட்ட இந்த பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா, பரமாத்ம வித்யனே அவளை சட்டுன்னு புரிஞ்சுக்காதவங்களுக்காக என்ன எல்லோருக்கும் கேட்டதுக்கு உடனே புரியுமான்னு தெரியல. பரமாத்ம தத்துவத்தினை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், கேட்கணும் அவ்வளோதான். ஆனால் மிச்சம் எல்லாத்திலும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இங்கே ஒன்றும் செய்யாது, கேளு. கேட்டாவே புரிஞ்சாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓ அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிற சில பேர், அது அவ்வளோதானான்னு சொன்னான்னு சரி, அவனை கேட்டுட்டு இருந்தானு கூட ஆனால் ஒன்று புரிஞ்ச மாதிரி தெரியலையே. 3 வருஷம், 4 வருஷம் இவ்வளோ அப்படின்னு இருக்கும். சில பேர் அப்படி இருப்பாங்க, இருக்கலாம். அந்த மாதிரி கிரகஸ்தர்களாயிருக்கிற எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரம்ம வித்யா இதெல்லாம் அவ்வளோ சட்டுன உடனே புரியலன்னா காலக்கிரமத்தில் புரியணுமன்னா அவனை வந்து கர்மயோகத்தினால் அவனை திரும்பி தகுதி பெற்றுவான்னு நான் கேட்டிருக்கேன். அதனால் அந்த கர்மயோகத்தினே சொல்லுங்கோன்ற, ஆனால் கிளியராகவே சொல்லியிருக்கேன் அந்த கேள்வியிலேயே. எதுக்குன்னா கர்மயோகத்தினால் மனுஷன் வந்து சம்ஸ்கிருதவான் ஆகிடுவான், கல்ச்சரடு பர்சன் ஆகிடுவான். அதனால் அவனுக்கு இருக்கிற ராகத்வேஷங்கள் எல்லாம் மனசில் நிந்து ஒட்டி போகும். அப்படி ஒட்டி போயாச்சுன்னா அவனுக்கு கர்மலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும், நைஷ்கர்மிய சித்தியே அவனுக்கு ஏற்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தான் இருக்கான். இந்த கேள்வி நமக்கு தெளிவாக புரிஞ்சால் கூட போதும், ஓ அதனால் இப்போது என்ன பண்ணணும், கர்மயோகத்தினை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா. இல்லை எனக்கு பிரம்ம ஜானமே பிரம்ம வித்தியே புரியறது, அதுதான் நல்லா இருக்கு, இனிமேல் கர்மங்களை பற்றி எனக்கு ஒரு இடிபாட்டு இல்லை, அது இல்லைன்னா அப்படியான அந்த அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தால், அப்படிப்பட்ட மனோநிலை இருக்குன்னு எப்படிதான் தெரியும் எனக்கும், எனக்கு இனிமேல் கர்மயோக தேவையில்லை, நான் நிறையாவே நல்லாவே பண்ணியிருக்கேன் அநேக வருஷங்கள் அப்படின்னா என்ன அடையாளம், எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சுலபம். ராகத்வேஷங்கள் மனசில் நின்று ஒட்டி போச்சு, எத்தையுமே இல்லையும், அது வேறு பிராக்கெட்டில் பி ஹாப்பி இன் ஸ்பைட் ஆஃப்னு சொல்கிற மாதிரி சுவாமிஜி, ராகத்வேஷங்கள் எக்ஸ்ட்ரீம் ஒரு துவேஷமோ ஒரு வெறுப்புமோ இது வேண்டாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறது, அது துவேஷம்னு கூட நமக்கு தெரியாது. மொத்தத்தில் ஏதோ அது பயம் உருவாக்கி நம்மளை தொந்தரவு பண்ணி அப்படி ஆகக்கூடாது ஆகக்கூடாது ஆகணும் அப்படி இருக்கிறது. மேக்ஸிமம் வந்து சாகு பற்றி கூட எனக்கு துவேஷம் இல்லை, சாகு பற்றி மரணம் பற்றி அதே கூட கொஞ்சம் பேர் முகஸ்துதி சொல்லுவாங்க, என்னை பற்றி எனக்கு பயம் இல்லை சுவாமி, நான் எப்படி போனான்னு பரவாயில்ல. ஏன் உத்தரையும் கிருஷ்ணர் கிட்ட வந்து நான் இந்த அஸ்வத்தாம விட்டுன அஸ்திரத்தினால நான் பொசுங்கி போய் எரிஞ்சு போனான்னு பரவாயில்ல, ஆனால் குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அப்போ அங்கே ராகம் இருக்குல்ல, குழந்தைக்கு ஆகணுமா ஆகக்கூடாதான்னு அது கூட நீ வச்சுக்கூடாது, அது உனக்கு அதையும் ஈஸ்வரனுக்கு கொடுக்குற தைரியம் வந்து ஆனால் கேட்கல. ஆனால் சிறந்த உத்தரவுடைய பிரார்த்தனை சிறந்ததாக சொல்லப்பட்டது யார், திரௌபதி கஜேந்திரன் இவங்களை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு மேலே, ஏன்னா பகவானை நேராக சரணடைஞ்சான், அவங்க கொஞ்சம் இன்டைரக்டாக தான் வந்தாங்க, முயற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியாதன்னு போது வந்தாங்க. அதனால் ஸோ ராகம் என்ன சொல்லிட்டுருக்கு, எனக்கு பத்தில் எனக்கு நான் எப்படி எனக்கு முடிஞ்சு போச்சு வயசாகிடுச்சு நான் இப்போ போயிடுவேன் அப்புறம் என்ன ஆபங்களை பார்த்து அது கூட ராகம்தான். இன்னொன்று சொல்லட்டுமா, இன்னும் கொஞ்சம் சுலபம் வரும். சரீரத்துக்கு வியாதி வருது வயசாகும்போது வரும், இது தொந்தரவு பண்ணுறது. அந்த வியாதி
போகிறதுக்காக குணப்படுத்துறதுக்கு மருந்து சாப்பிடுவேன், செய்ய வேண்டியது என்னமோ செய்வேன். சப்போஸ் குணம் ஆகிறது இல்லை, குணம் ஆகிறது சிலது ஆகாது, அதோடு அப்படியே கொஞ்ச நாள் இருக்க வேண்டியது தான். அப்போ கூட அந்த வியாதினை நானும் வெறுக்கக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிச்சனால ஆத்தியாத்மிக சாதனை ஒரு மனிதனை செய்கிறான்னு அர்த்தம். தெளிவாக இருக்கணும், முடிஞ்சதோ இல்லையோ, முடியலன்னா முயற்சி பண்ணு அவ்வளோதான். ஆனால் இதுதான் விஷயம், இது அசலு புரியவே இல்லை தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கர்மயோகம் பண்ணுறேன், பக்தி யோகம் பண்ணுறேன், சத்சங்கத்துக்கும் போகிறேன், சிரவணம் பண்ணுறேன்னா என்னதாயிடுச்சு? ராகத்வேஷங்கள். அதனால் அசல் ராகத்வேஷம்னு சொல்லும்போது நமக்கு புரியல என்னன்னே. இது பலவாட்டு மாஸ்டர் இப்போ பார்த்து சொல்லிட்டே இருப்பார், இப்போ புரிஞ்சதோ? எதி பத்தியம். அதனால் எதி மேலே துவேஷம் இல்லை, எதி மேலேயும் ராகம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைக்கு பேர் தான் நைஷ்கர்மிய சித்தி. அது வந்துச்சுன்னா நீ அப்புறம் கர்மயோகம் செய்ய வேண்டியதில்லை, நீ ஜான நிஷ்டனமான ஆகிட்ட, கர்மே உன்னை வந்து விட்டுட்டு போயிடும். நான் போயிட்டு வரேன், உனக்கு இனிமேல் கர்ம எதுவுமே பந்திக்காது, எதுவுமே நியமம் கிடையாது. பூஜை வேண்டாம், புனஸ்காரம் வேண்டாம், கர்ம வேண்டாம், கோவில் வேண்டாம், தீர்த்த யாத்திரை வேண்டாம், அது வேண்டாம், எது வேண்டும். மெச்சூரிட்டி வந்துச்சோம். ஆனால் அப்போ வரைக்கும் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இது அப்பப்போ கவனிச்சுக்கல, மெஷர்மெண்ட் பண்ணிக்கல, என்ன எப்படி தான் தெரியும் நம்ம முன்னாடி போகிறவனே. அட்லீஸ்ட் ஒரு ஜென்ம கழிச்சு இன்னொரு ஜென்மத்துக்காவது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தயாராகணுமா இல்லையோ? இந்த ஜென்மத்தில் முடியலன்னா கூட. அதனால் இந்த கேட்குறது, கேட்டதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது அமல்படுத்துறது. இது செஞ்சால் இதோட பிரயோஜனம் வந்து வளர்ந்துட்டே இருக்கும் தவிர நீ வீணாக போகாது. அது வேறு புரிஞ்சுக்கணும், அப்போ தான் செய்வோம். அது ஆடட் அக்கௌண்ட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், ப்ராட் ஃபார்வர்டு வந்துகிட்டே இருக்கும். சரி, நல்ல விதமாக கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் ஆறாவது ரிஷி ஆவிர் ஹோத்திரர் வந்து 43வது ஸ்லோகத்தில் வந்து இன்னொன்றும் கேட்டார், ஞாபகம் இருக்கோ? 42 நான் இந்த மாதிரி இதே கேள்வி வந்து சனத்குமார் அவர்கள வந்து நான் ஒரு வாட்டி எங்கள் அப்பா கூட நான் இருந்தேன் சின்ன வயசில், என்ன வயசோ தெரியல சின்ன, அப்போது கேட்டேன் இதே மாதிரி கேட்டால் அவங்க வந்து ஆனால் எனக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன் எனக்கு அவங்க பதில் சொல்லலை? அது நீங்கள் சொல்லுங்கன்றா. இவங்களாம் அப்போ இருக்காங்க இல்லை, எனக்கு என்ன தெரியும்னு சொல்லலை. அதெல்லாம் கண்டிக்காமல் ஆவிர் ஹோத்திரர் பேச தொடங்கினார். அப்படி பேசும்போது 43வது ஸ்லோகத்தில் தான் அவரோட உபதேசம் ஆரம்பமாயிடுச்சு. இனிமேல் இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நிறைய ஸ்லோகங்கள். என்ன, நிறைய பேருக்கு இந்த கர்மயோகம் தானே கிளியராக தெரியணும், அதனால் விவரிக்கிறார். 43 என்ன சொல்லிட்டார், கர்ம வந்து பலவிதமாக புரிஞ்சுக்கணும் ஒரு ராஜா. இது வந்து லௌகிகர்களுக்கு சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரமாக புரியாது, அவங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா தவிர. அது மட்டும் இல்லை, வேதம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, அவங்களே கூட சூரையாக பண்டிதர்களாக இருந்து நாங்கள் படித்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் வந்து டெல்யூட் ஆகிட்டு இருக்காங்க. டெக்ஸ்ட் புக்கே வேண்டாம் கையில், ஸ்லோகம் கூட படிக்கிறது இல்லை, கவனிச்சா போதும். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறதுனா நோட் பண்ணிக்கணும். ஹவு டு கனெக்ட் த தாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதனால் இட்ஸ் ஜாக்கிரதையாக கேட்க வேண்டியதுன்னு நான் பகவத்கீதையிலும் பகவான் இந்த கர்மம் வந்து ரொம்ப டீப், அர்ஜுனா ககனா கர்மனோ கதிகி. அதனால் கர்மன்னு என்ன தெரிஞ்சுக்கணும், அகர்மான்னு தெரிஞ்சுக்கணும், விகர்மான்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கர்மத்தில் அகர்மனு பார்க்குறது தெரிஞ்சுக்கணும், அகர்மத்தில் கர்மனு பார்க்க தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நல்லா விவரிச்சிட்டார், குழப்பிட்டார்ன்னு சொல்ல மாட்டேன், நான் தான் விவரிச்சிட்டேன். இல்லை, பகவத்கீதை நீங்களாக படித்தா புரியாது.
அந்த கர்மத்திலும் அகர்மன்னு பார்க்கறது, அகர்மத்திலோ கர்மன்னு பார்க்கறதுக்கு பேர் தான் நைஷ்கர்மிய சித்தி. அது கிளிக்காக எப்போ ஒரு தெய்வ கிருபத்தினால எப்போ ஒரு நாளைக்கு டக்குன்னு புரியும். புரிஞ்சிச்சுன்னா அவட பாரம் எல்லாம் இறக்கி விட்டியாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 44வது ஸ்லோகம், இந்த விஷயங்களும் இந்த கர்ம விஷயங்களுமே வேதம் வந்து ரொம்ப மறைச்சி பரமுகமாக பரோட்சமாக பரோட்சவாதோ வேதோயம். இந்த வேதம் வந்து இது கர்மத்தினை கரெக்டாக இப்படியெல்லாம் சொல்லாமல் வேத பூர்வபாகத்தில் பெரும்பாலும் நிறைய விஷயம் வந்து கர்ம காண்டத்தின் பற்றி பேசும். அது எப்படின்னு சொன்னால், அங்கே வேதம் நேராக பேசுறது வந்து அது சத்தியம் இல்லை. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம். கிஃப்ட்டு கொடுக்கும்போது செலவாட்டி தோணும், கிஃப்ட்டு சின்னதாக இருந்தால் கூட கொஞ்சம் பாக்ஸு பெருசாக கொடுப்பான். பாக்ஸு மட்டும் பெருசு இல்லை, பாக்ஸு மேலே ரேப்பர் ஒன்று வைக்கணும். அந்த ரேப்பர் ரொம்ப ஜிகுஜிகுன்னு இருக்கணும், அட்ராக்டாக இருக்கணும். அங்கேருந்து எல்லோரும் பார்க்கணும் என்னோடய கையில் ஒரு ரேப்பர், இது கிஃப்ட்டு. அந்த ஜிகுஜிகு பேப்பரை பார்த்தா அது மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணப்பா, ரிப்பனு கட்டி பூ வச்சுட்டு எல்லாம் வச்சு. எப்படி இந்த ஒன்று ரெண்டு ரேப்பர்ஸ்ன்னு மேலே வச்சு உள்ள கிஃப்ட் வச்ச மாதிரி. ஆனால் உள்ளே என்ன கிஃப்ட் வச்சுருக்குதுன்னு யாருக்கு தெரியாதோ, இந்த ரெண்டு ரேப்பர்ஸ் தெரியும். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி வேதம் என்ன பண்ணுறதுன்னா, ரெண்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி யாருனே லோகத்தில் ஜனங்கள் எல்லாருன்னு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேதம் முயற்சி பண்ணுறது. என்ன சார் வேதத்துக்கு என்ன தான் ஆக போகிறது, அதனால என்ன பாப்பம் வேதமாக தான். அம்மா இல்லையோ, அம்மாவுக்கு என்னதான் சார் குழந்தைகள் எப்படி போனான்னு இருக்குமா? அது எப்படியோ போகும், ஆனால் போகும். ஆனால் அம்மாவுக்கு விரும்பலை, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வேதமாக தான் மனிதர்களை வந்து கர்ம பந்தத்தில் ஒன்று விடுப்பிக்கணும்னு சொல்லி தவிர கர்மத்தின் விதிச்சவனை கட்டி போடுறதுக்கு இல்லை. ஆனால் வெளியில் என்ன வச்சுச்சு, இந்த ரெண்டு ரேப்பர்ஸ் போட்டிருக்கா. அது என்னன்னா, ஒன்று வந்து காமிய கர்மங்கள் பற்றி நிறைய சொல்லிச்சு. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, டிசைர் இருக்கா, லாட்ரி வரணுமா, ஓகே அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கு நீதி பண்ணு விடுங்க, உனக்கு கிடைக்கும். புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு, குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறக்கும். அப்போ இந்த மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் அது என்ன ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் செல்ல தேவையில்லை. அங்கே கூட பலிக்க மாட்டேங்குது சில பேருக்கு, அதே அதேல கஷ்டம் இருக்குது. யாரோ குழந்தைங்க கொண்டு வந்து வச்சுக்கிறதுன்னு அது வேறு விஷயம். அந்த டெஸ்ட் டியூப் பேபி பண்ணுறது கூட இந்த அம்மா அப்பா தான் வேணும், இந்த அம்மா அப்பா தான் வேணும். அவங்கள கொண்டு வந்து எடுத்துகிட்டு இங்கே வச்சு வள அது ஆகுமா, எல்லாருக்கு ட்ரையல் அண்ட் எரர் தான். சரி, இப்படி பலதெல்லாம் சொல்லியிருக்கு. நல்ல ஆவகந்தி ஹோமம், பணம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் செல்வத்துக்கு உபனிஷத்தில் கூட அங்கங்கே முதல்ல கொஞ்சம் பேசுறது. ஸோ இது ஒரு ரேப்பர். ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து இந்த கர்ம பரிகார கர்ம பற்றி சொல்கிறேன். பரிகார கர்ம இந்த ரெண்டுத்து நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். போன வாரம் பேசின விஷயங்களாக இருந்தால் கூட கிஃப்ட்டு எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சிச்சில்ல. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, பொதுவாக எல்லோரும் நம்ம எல்லோரும்னா முக்கியமாக லோகத்தில் வாழ்கிறவங்க எல்லோரும் கிரகஸ்தர்கள்னு சொல்லலாம். கிரகஸ்தனுக்கு தானே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, வியவஸ்தா, குடும்பம், அவனை கஷ்டப்படணும், சேர்க்கணும், எல்லாருன்னு சரி பண்ணணும், நிறைய வேலை இருக்குது அவனுக்கு. இவங்க எல்லாம் நம்ம என்ன ரெண்டு ஆசை, ரெண்டே ரெண்டு நமக்கு ப்ராஜெக்ட் என்ன இருக்குது தெரியுமா? ஒன்று வந்து என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும், டிசைர்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும். ஸோ ஐ மஸ்ட் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் மை அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த அச்சீவ்மெண்ட்டான ஆகட்டும், டிசைர்னு அச்சீவ்மெண்ட்டு, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ், என்னுடைய அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில் நான் எல்லாத்திலும் சக்ஸஸ் ஆகணும் இருக்குல்ல, எல்லாம் இருக்கேன். ரெண்டாவது வந்து இது
செஞ்சிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அப்போ அப்படி வந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஒரு ரெண்டே வார்த்தை, ஹவ் ஐ கேன் பர்ஃபார்ம் எஃபிஷியன்ட்லி அண்ட் கெட் இட் வைல் டூயிங். அது பண்ணும்போது எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பாக, ஹர்டில்ஸ். அதெல்லாத்தினு நான் இப்போது எப்படி தாண்டதுக்கு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். அது ரெண்டுத்துக்கு பேர் தான் காமிய கர்மான்னு பரிகார கர்மா. நம்ம எல்லோரும் இது ரெண்டுத்துக்காக தான் செஞ்சிட்ருக்குறோம். நீ கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, தினந்தோறும் பூஜை பண்ணுறது, ஏதாவது பண்ணும், தானம் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, எல்லாமே ஓகே. அதனால் வேத மாதா வந்து பெரும்பாலும் மனுஷர்களுக்கு இப்படி தான் அவங்க மனசு இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து நான் முதல்ல அவன் தப்பான விதமாக ஏதோ கர்மங்கள் செஞ்சுட்டு போகிறதுக்கு பதிலாக அவனுக்கு நான் முதல்ல இப்படி கிஃப்ட்டு ரேப்பர் பண்ணி கிஃப்ட்டு தரேன மாதிரி அவன் ஆசை காட்டி இங்கே காமிய கர்மங்களை பற்றி நிறைய சொல்லுவேன், சொன்னால் பதிருவான். அதனால தான் கோவிலில் எங்கே பார்த்தா கூட்டமோ கூட்டம். அதனால தான் நித்திய கல்யாண பாலாஜி, அவருக்கு தினந்தோறும் கல்யாணம், அவருக்கு தினந்தோறும் கல்யாணம் பண்ணி பண்ணியாவது எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும்னு ஆசை. பாப்பம் கடவுள், ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் அதில் அர்த்தம் இல்லை, தாத்பரியம் இல்லை, அதில் நடக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து அடுத்த ஸ்லோகம் படித்து நான் பேசுவேன், இல்லைனா ஸ்லோகம் ஓடணுமே. இதுதான் இங்கே சொன்னது, இந்த ரேப்பர் கிஃப்ட்டு ரேப்பர் மாதிரி தான் அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் வேறு. குழந்தைக்கு எப்படி மருந்து கொடுக்கறதுக்கு அம்மா அது ஏதாவது ஒரு வேறு பதார்த்தம் சாப்பிட பொருளில் வச்சுட்டு அவனுக்கு தெரியாமல் அந்த மருந்து உள்ளே போகிற மாதிரி செய்கிறதுன்றார் சொல்லி கிளியராக புரிஞ்சதோ அவர் பாஷையில் கேட்கணும். கர்ம எதுக்கு தெரியுமா? மோக்ஷாய. இப்போ தான் நீ சொல்ல போகிற என்னுடைய டியூட்டிஸ், என்னோடய கர்ம சார் எனக்கு மோக்ஷம் கொடுத்துச்சேன். எங்கே 60-70 எப்போ தலை அடிச்சுக்கிறதுல இருக்க நீ. என்னோடய கர்மம், என்னோடய கர்மம், இவங்க எல்லோரும் இப்படி தான் விட்டுட்டு போக மாட்டாங்க. அவரும் இது எப்படி எங்கே வந்து போயிடுச்சு? அடுத்த ஜென்மத்தில் சொல்லுவியா? ஏது கொடு, அடுத்த ஜென்மம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது இப்போது என்ன தான் பண்ணானே? இந்த மாதிரி புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். அதுக்கு தான் கர்ம மோக்ஷாய, அதுக்கு தான் கர்மம்னு விதித்து விதிக்கிறது வேதம். ஆனால் இது புரியாமல், ஏன்னா குரு கிட்ட போய் கேட்கல, தெரிஞ்சுக்கல, ஏதோ மேலோட்டமாக பார்த்து எனக்கு நல்ல ஆசை அதெல்லாம் தீரணும். அதுக்கு தான் அந்த கோவிலுக்கு போகிறேன், இங்கே போகிறேன், அது போகிறேன், அது செய்கிறேன் பண்ணுறேன். இங்கே அடுத்த ஸ்லோகம் படிக்கிற பாருங்கோ, 45 எனக்கு. ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் பேருக்கிட்ட புஸ்தகங்கள் இருக்கு. நாச்சரேத்யஸ்து வேதோக்தம் ஸ்வயம் அக்னோ ஜிதேந்திரியஹ விகர்மணா ஹ்யதர்மேண மிருத்யோர் மிருத்யுமுபைதி ஸஹ. இங்கே பாருங்கள் முதல்ல. ஸோ அப்படிப்பட்ட அந்த காமிய கர்மா பரிகார கர்மா அது செய்கிறான் விரும்பிட்டு, அதில் பாதி சக்ஸஸ் ஆகும், நல்லா கேட்டுக்கோங்க, ஆனால் பாதி ஆகாது. எல்லாம் ஆகுமான கேரண்டி ஒன்றும் கிடையாது. அதையும் நம்ம கவனிக்கிறோம் வாழ்க்கையில், சிலது ஆகிறதே ஆகும். அது இப்படி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான். இதில் அசலு என்ன ரகசியம் இருக்க தெரியுமா? வேதம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, இவன் எப்படி தான் இதுலேருந்து நான் எதுவும் சொல்லி கொடுத்த கிஃப்ட் ரேப்பரனே, அவன் வந்து அந்த கிஃப்ட் பேப்பர் பார்த்துக்கிட்டு அதே பிடிச்சிக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறான்னு உள்ள கிஃப்ட்டு திறந்து பார்க்க மாட்டேறான். என்ன கிஃப்ட்டு? கர்மாய மோக்ஷம். கர்மாய மோக்ஷம்,
அது பார்க்க மாட்டான். இவன் எப்படி தான் திருத்துறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு, இங்கே வா, நீ வந்து காமிய கர்மா பரிகார கர்மா நல்லா சக்ஸஸ் ஆகவனையும் அப்புறம் ப்ராப்ளம்ஸ்னு எதிர்க்கிறதுக்கு வேண்டியது வேணுமா, நீ ரெண்டு பண்ணுற இல்லை, நீ என்ன பண்ணுற, ஒரு பக்கம் வந்து நிஷித்த கர்ம பண்ணுற, செய்யக்கூடாதது செஞ்சிட்டு அப்புறம் பரிகாரம்னு பண்ணுற. மூணாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுற, இப்படி நிஷித்த கர்மா எது செய்யக்கூடாதோ அது பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ எனக்கு ஆகிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சக்ஸஸ் ஆகணும்னு அப்புறம் பரிகாரம்னு பண்ணுற. இது எது ரெண்டு ஆப்போசிட் அப்பா. ஒரு பக்கம் திரும்பி சேர என்ன அந்த யானை மண்ணு கொட்டுக்குமே குஞ்சர சௌச்சபத்து, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிப்பாட்டிட்டு கொண்டு வந்த உடனே அது நல்ல ரோடு மேலே இருக்கிற மண் எடுத்துகிட்டு பவுடர் போட்டுக்கும், அதுக்கு அது அப்படி அந்த மாதிரி தான் நீ வந்து ஒரு பக்கம் நிஷித்த கர்ம பண்ணுற இப்படியாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வேற இன்னும் ரெண்டு இருக்கு, நீ அதை எப்போது கேள்விப்பட்டியா? அதை பற்றி உனக்கு தெரியுமான்னா தெரியாது. உட்கார் கிளாஸுவாக சொல்லித்தரேன். நிஷித்த கர்மா எது நீ வந்து பரித்தியாகம் பண்ணணுமோ, இன்னொன்று வந்து நியத்த கர்மா எது கம்பல்சரியாக விடாமல் அனுஷ்டானம் பண்ணணுமோ அது பண்ணுற, நீ அது பண்ணுறதில்லை. ஏன்னா உன்னோட அட்டென்ஷன் எல்லாம் வந்து காமிய கர்மா பரிகார கர்மா மேலே இருக்க, இன்னொரு பக்கம் வந்து எது செய்யக்கூடாதோ அது செய்கிறேன், செய்யக்கூடாதது தியாகம் பண்ணல, செய்ய வேண்டியது அனுஷ்டானம் பண்ணல. அப்பா அது நீ ரெண்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது செய்யாத வரைக்கும் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். இது ரெண்டுக்கான நீ தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணால் நீ கஷ்டப்பட்டிங்க சக்ஸஸுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டின்னு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ட்ரபுள் ஷூட்டிங் ஆகக்கூடாதுன்னு பண்ணுற அந்த ரெண்டு இருக்கே காமிய கர்மா பரிகார கர்மா, அதுக்கு இது ரெண்டு பண்ணாவே நீ சக்ஸஸும் ஆகிடுவே உனக்கு அங்கே ட்ரபுள்ஸும் போயிடும். நீ புரிஞ்சுக்கல, வேதம் இது டைரெக்டாக சொல்கிறதில்லை. நிஷித்தம் அப்புறம் நியத்தம்னு சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னால் யார் சார் வருவாங்க கிளாஸுக்கு? ஏதோ பேசுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு லோகத்தில் என்ன அப்படியே ரொம்ப சுத்தமாக இருக்க முடியுமா? என்ன அப்படி தானே இருக்கிறான் பக்தன்ற ஒரு பக்கம் வந்து இல்லை என்ன, இப்போ கூட நேத்திக்கு கூட ஏதோ ஒரு கோவிலில் எல்லாரும் அந்த கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த கோவிலில் இருக்கிற அந்த சுவாமிக்கு சேர்ந்த பக்தாளே சண்டை போட்டுக்கிட்டு போலீஸ் வந்து எதுக்கு இதெல்லாம் அசல் என்ன ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம். உனக்கு பக்தியும் புரியல, கோவிலும் புரியல, கர்மயோகம் புரியல, எதுவுமே புரியல. என்ன ஆச்சு? ரவுடி மாதிரி இருக்கு. இது பேப்பரில் வந்து பார்த்தா அடுத்த மதங்கள் பார்த்து எப்படி துப்பு நம்ம மேலே. ஒருத்தர் மட்டும் நான் தான் கல்கி பகவானு சொல்லிக்கிட்டு அவன் வேறு பிடிச்சிட்டு இப்போ போட போகிறாங்க, போட்டா சொல்லணும் கோட்டானு கோடி ரூபா. அப்போ எப்படி எல்லாரும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், நானே சொல்ல ஆரம்பித்தாச்சுன்னா அது உங்களை எப்படி நம்ம வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ண இங்கே மக்கள்னு வர வைக்கிறது பெரிய கஷ்டம் ஒன்று கிடையாது. அதுக்கு வேண்டி மாதிரி பண்ணியாச்சுன்னா மக்கள் தானாக வருவாங்க, ஓடி வருவாங்க இந்த ஏரியா மொத்தம் தெரியுமா? அப்படி ஜப்படி வித்தியை காட்டி நான் என்ன நான் ஏமாற்றுறதுக்கோ உங்களை ஏமாற்றுறதுக்கோ இந்த இந்த ஃபீல்டில் கூட வரணும் வெக்கமாக நடக்கிறது தினந்தோறும். அவங்க எத்தனையோ வருஷமாக அந்த சம்பிரதாயத்திலோ அந்த சுவாமினி அந்த கோவிலில் இருக்கிறவங்க கோவிலுக்குள்ளேயே சுவாமிக்கு முன்னாடியே பேப்பரில் வந்துச்சு. அதனால் இந்த ஸோ அது ரெண்டும் நீ ஆகணும்னு அதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ அதெல்லாம் செஞ்சு
அதில் இருக்கிறதுனால நீ என்ன ஆக்சுவலில் பண்ணுறேன்னா, நியூட்ரல் பண்ணுற திரும்பி புதுசு ஆட் பண்ணிக்கிறேன், நியூட்ரல் பண்ணுற புதுசு ஆட் பண்ணிக்கிறேன், இது எப்போதான் இந்த அக்கௌண்ட்டு தீரும், இந்த கணக்கு எப்போதும் சரியாகும். தான் புரிஞ்சுக்கல, ஏன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு. பஜகோவிந்தத்தில் பகவான் சொல்கிறாரே, வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா. ஒரு ரவுடி வாதுல அடம் பிடிச்சி ஆடுறவனே, மதம் பிடிச்சி ஆடுறவனே அர்த்தம். வாதுல கிம் தவ நாஸ்தி, ஒன்று கட்டுப்படுத்துக்கு யாரும் இல்லையா இந்த லோகத்தில்? சீதை திட்டுற ராவணனே அசோகவனத்தில், உங்கள் ஊரில் யாரும் மகாத்மாவில் இல்லையா? ஏன்னா ஒரு மகாத்மா இருந்திருந்தால் கூட உனக்கு இப்படிப்பட்ட புத்தி வராதுன்றான். எவ்வளோ கொஞ்ச நேரம் ராவணன் நேராக சந்தித்து பேசுகிற சமயத்துலேயே எத்தனையோ விஷயங்கள் இப்படி கற்றுக்கணும். ஷீ இஸ் ஆஸ்கிங் டைரக்ட்லி, ஸ்லோகம் இருக்கு அங்கே, உங்கள் ஊரில் யாரும் மகாத்மாவே இல்லையா, அதனால் இன்னும் நியந்திரணம் பண்ணுறதுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீ இப்படி இருக்க மாட்டியே. உனக்கிட்ட இவ்வளோ நல்ல தெய்வ குணங்கள் அப்படியெல்லாம் சக்திகள் எல்லாம் இருந்துட்டு ஏன் இப்படி உளுந்து போகிறே நீ என்றான். அப்பவும் புரியல அவனுக்கு. அதனால் இந்த ரெண்டும் நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தலை. எப்படி சொல்கிறாரு? யகத்து யார் எவனு ஸ்வயம், அவனுக்கு அவனா அக்னா அக்ஞானியாக இருக்கிறான். இப்போ இந்த இன்னைக்கு சொன்ன இந்த பாயிண்ட்டுன்னு நாம் இதுக்கு முன்னாடி எப்பாவது நான் எப்படியோ இன்டைரக்ட் அப்படி இப்படி சொன்னால் கூட நீங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கேட்டிங்களா? காமிய கர்ம பரிகார கர்மத்தினால நம்ம இன்னொரு ரெண்டுத்து மறந்துட்டு என்ன பண்ணுறோம், நிஷித்த கர்ம பண்ணுறோம், நியத கர்ம பண்ணுறதில்லை. அப்படி என்ன ஆயிடுச்சு, நீ ஏதோ புண்ணியம் பண்ணுற அப்படினா கூட இங்கே பாப்பம் சேரிட்டு இருக்கேன். இது இப்போ வரைக்கும் புரிஞ்சுதான் வாழ்க்கையில்னா? ஏன்னா நமக்கு நம்ம அஜ்ஞானம் இருக்கிறோம். பட் ஸ்டில் அகங்காரம் சொல்லும், ஐ ஆம் ஏ ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, ஐ ஸ்டடிட் வெல், ஐ டூ எவ்ரி டே இப்படி அப்படி பண்ணி மடி ஆச்சாரம் பூஜை புனஸ்காரம் பண்ணுறேனே. இல்லை, சாஸ்திரம் கேட்குறது காது கொடுக்காத, குரு சொல்கிற விஷயத்தினை ஒழுங்காக புரிஞ்சிக்காத. சார் இப்போது நேற்றுக்கு அப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு எல்லோருக்கும் குருக்கள் இல்லை இருக்காங்க நல்லாவே. ஏன்னா குருக்கள் நான் அவங்கள நீ சொல்லக்கூடாது, எல்லோரும் அவங்க என்னமோ சொல்கிற பண்ணிக்கிறாங்க செய்கிறாங்க நல்லதா, இப்படி சொல்லியிருந்தா அவங்க அப்படி ஆகிடுவாங்களா? உபதேசம் நடக்கலை, உபதேசம் நடக்கலை, ஏதோ தீட்சை நடக்கும். சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு கூட எங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிற மாதிரி. உபதேசம் நடந்திருந்தால் ஆச்சாரியர் ஒடுங்க அப்படி சொல்லியிருந்தால், பல வருஷங்கள் ஆச்சாரிய கூட தொடர இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் அப்படி பிஹேவ் பண்ணுவானா? நடக்கலை. அதையும் கஷ்டமாக தான் இருக்கு கலியுகத்தில். ஆச்சாரியர்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முடியலையா? சொன்னால் இந்த மக்கள் எல்லாரும் எத்தனை பேர் வரமாட்டாங்களா? சொன்னால் இந்த மக்கள் எல்லாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்களோ? இந்த கூட்டத்தினை இந்த சம்பிரதாயத்தினை எப்படி நடத்துறதுன்னு பயந்துட்டு அதனால் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்களா? அப்படி தான் தோணுது இன்டைரக்டாக பார்த்தா. பந்திக்கப்பட்டாங்க அவங்களுக்கு கூட. பாகவதத்தில் இருக்கிற டீப் இன்னர் நாலெட்ஜுக்கு போல்டாக வர்றதுக்கு தைரியம் இல்லை, இருக்கிறது இருக்கிறதா பேசுறதுக்கு தைரியம் இல்லை. இதே விஷயத்தினே அவங்களை வேறு யாராவது பேசினா அவங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. அப்போ நீங்களும் கூட உங்கள் சாதகத்துக்காக தான் பேசிக்கிறேன்னு நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது? என்ன சாதகம் உன்ன சாதகவன் இல்லை. உபனிஷத்து என்ன சொன்னது, பகவத்கீதை என்ன சொன்னது, உத்தவ கீதை என்ன சொன்னது,
ஓகே. வேறு ஏதாவது கிரந்தங்கள், பிரம்மசூத்திரம் என்ன சொல்கிறது, அந்த ஆச்சாரியர் முன்னாடி என்ன சொன்னார், அவர் ஆச்சாரியர் முன்னாடி என்ன சொன்னார், என்ன ஆச்சாரியர் அதுதான் சொன்னார், நான் இருந்தால் சொல்கிறத தவிர எனக்கு சம்மந்தமாக சொல்லலையே. ஆனால் அவங்களும் இது எல்லாத்தையும் எப்படியோ ஏதோ பேசி சொல்கிறாங்க. அவங்க சொல்லி அவங்களுக்கு மக்களுக்கு புரிஞ்சிக்கலையா, இல்லை அவங்க அந்த அளவுக்கு சொல்ல வேண்டான்னு விட்டுட்டாங்களா விடுறாங்களான்னு தெரியல. இவ்வளோ கிளியராக இருக்குது, என்னதான் கஷ்டம் இருக்குது இதில். அதனால் அக்னஹா, இதுக்கு லூஸ் கான்டாக்ட், அக்னஹா அக்ஞானி அப்படி என்ன, தனக்கு தானாக அவனுக்கு தெரியாது நான் சரியாக இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் யாராவது குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கணும், உபதேசம்னா நிறைய நாள் நான் படித்து தெரிஞ்சுக்கணும், நாட் மந்திர தீட்சை அப்படின்னு தோணலை. அவங்க கூட கடவுள் சொன்ன விஷயந்தான் சொல்லணும், கடவுள் சொன்ன விஷயம்னா வேதத்தில் வச்சு, வேதத்தில் இருக்கிற விஷயத்தினா எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும், பகவத்கீதையில் இருக்கிற விஷயந்தான் எனக்கு சொல்லணும், பிகாஸ் பிரமாணம். அப்படி இல்லாத அவன் அக்ஞானி. இவனை கேட்டு இன்னொரு குறை என்னன்னா, இப்போ இந்த அக்ஞானி அண்ணா என்னன்னா அகங்காரியாக இருக்கான், அதனால தான் ஹூ நோஸ் நாட் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. டேஞ்சரஸ் ஃபெலோ. ரெண்டாவது கேட்டகரி, அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும், அர்ஜுனன். ஜானி டீச்சர் என்ன, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியுமனி அவருக்கு தெரியும், சந்தேகம் இல்லை அதில். அதனால் இது ஒரு குறை அக்னி. இவனுக்கு இன்னொரு குறை என்னென்னா அஜிதேந்திரியாக, இந்திரிய நிகிரகம் இல்லாதவன் இவனும். அஜானியாக இருந்த ஒத்துக்கிட்டு எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணும்னு, இந்திரிய நிகிரகம் இல்லை, இந்திரிய நிகிரகம் இல்லைன்னா பலதாக சொல்லலாம். இப்போ இதெல்லாம் இப்போ நான் சொல்லித்தரும்போதும் எது என்ன சொல்ல போகிறோம், நிஷித்த கர்ம பற்றியும் நியத கர்ம பற்றி தான் எம்ஃபசைஸ் பண்ணுறது. அது ரெண்டு தான் இது இதில் உனக்கு உன்னத்தி கொடுக்கும், அதனால் இது நிறைய பண்ணும், அது கிரமமாக குறைச்சிக்கோன்னு சொன்னால் என்ன சொல்ல வரீங்க, காமிய கர்மங்களை குறைச்சிக்கணும்னு சொல்லுவீங்க இல்லையா. எனக்கு பலகீனம், என் இந்திரியங்களுக்கு சக்தி இல்லை, ஐ வோன்ட் லீவ் இட், அதனால் நான் வரமாட்டேன், நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டேன். இப்போ அத்தனை கோட்டி வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறாரு அந்த மனிதன், யாரும் லோகத்து அத்தனை கோட்டி, ஒரு மனிதனுக்கு எத்தனை சௌகரியமாக சுகமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ தான் வேணும். ஆனால் மனுஷன் வந்து அந்த பிரயத்தனம் விடுறதில்லை. அப்புறம் எல்லாரும் அந்த அமெரிக்கன் ரேட் ரேஸில் இருக்காங்க. எப்படியோ இப்போ வயசானவங்களுக்கு மூப்பு வியாதி மரண பயம் இருந்தாவது சத்சங்கத்துக்கு வரலாம் இல்லை, டைம் இல்லை, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுலே டைம் போகிறது. இங்கே அவன் சத்சங்கத்துக்கு வரமாட்டான், சீனியர் சிட்டிசனு கிளப்பு அது எதுவும் அசோசியேஷன் வச்சு அங்கே போய் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அப்படியெல்லாம் எல்லா இடத்துல ஒருட்டே போடுவாங்க. எங்கள் பார்சன் கிளப் ஹவுஸில் கூட அந்த செயர் போட்டு பேப்பர் வந்து ஃப்ரீயாக வரும். இந்த சில நல்ல வயசு 80 நாட் அவுட்டு 75 நாட் அவுட் எல்லோரும் வந்துட்டு கேவலமாக இருக்கும் சொன்னால் சீட்டு விளையாடுறாங்க. வெதர் இட் இஸ் எ ஹாபி ஆர் ஃபன் ஆர் அந்த வயசில் செய்ய வேண்டிய வேலை அது.
எங்கே தப்பு போகிறான், இந்திர ஜெயம் இல்லை. நீங்கள்லாம் இப்படி தான் ஏதோ பொட்டு வச்சுக்கிட்டு வந்து எப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு அது இது பேசுவீங்கன்னு, அண்ட் ரொம்ப சிம்பிளாக பேசிகிட்ருக்க, டவுன் டு த எர்த்து. பிகாஸ் நீங்கள்லாம் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸாக வந்ததுனால கேட்குறவங்க கொஞ்சம் பேர் ஒழுங்காக கேட்டு ஒழுங்காக முட்டையடை போட்டுமே. எதுக்கு நிறைய பேர் வரணும்னா ஈஸ்வரன் அனுப்பிட்டே அனுப்பிட்டோம். யூ ஷுட் நாட் கெட் காட் அப் எனி வேர், எதுலேயும் மாட்டிக்கூடாது. இன்றைக்கி இந்த சத்தியத்தை நான் இப்படி படிச்சுன்னு சொல்லலைன்னா ஐ ஆம் த கல்பிரிட், வேதமாத சாஸ்திரம் வில் கர்ஸ் மீ, என்னை சபிச்சிடும். அது எப்படி சபிச்சிடுமோ தெரியாது, சபிச்சிடும். ஐ கனாட் பி இல் லாயல் அன்ட்ருத்ஃபுல் டு சாஸ்திரா. வேதமாதா எனக்கு இவ்வளோ உதவி பண்ணி செய்யும்போதோ ஐ கனாட் இக்னோர் ஹர். அதனால் ஜிதேந்திரியா என்ன புரிஞ்சதா, இஸ் எ ஜென்டில்மேன் சார், இஸ் எ பிக் பர்சன், அந்த மாதிரி வயசானவரும் பெரியவரும் எல்லாம் அதெல்லாம் இருக்கும். வாட் ஃபார் ஆல் திஸ், எதுக்கு? சரி, ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்லதாக இருக்கு, ஒரு ப்ராப்ளம். சரி, அதுக்கப்புறம் என்னதான், அதுக்கப்புறம் என்னதான் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு போகணும், போகிறேன் இந்த சரீரம் விட்டுட்டு. அது பர்பஸே தெரியல ஜிதேந்திரியா. அதனால் இவனை என்ன பண்ணுறான் போ பாருங்கள், நான் சொன்னது விகர்மனா, செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறான், செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறான். நிஷித்த கர்மம் அதுதான், நிஷித்த கர்மம் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். ரொம்ப பெருசாக சொன்னால் அதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஃபேமிலியில் பண்ணலன்னு எப்படி ஏதோ தள்ளி போயிடுவீங்க. பொதுவாக என்ன அது அன்றைக்கி சொன்னா, சுராபானம் ந குறியாத், you should not drink alcohol. நபிவேத் இல்லை, அசல் அது பார்க்கக்கூடாதுன்னு கூட சொல்லுது சாஸ்திரம். ஸ்மெல்லு கூட பார்க்கக்கூடாதம்மா, எட்டு கூட பார்க்கக்கூடாதான். அது டிவியில் பார்த்தான், சினிமாவில் பார்த்தான்னு பார்ப்பேன்தான், அவ்வளோ சொல்லணும். அப்போ சொல்லாத இனிமேல் கண்டராவி சினிமாக்கு எல்லாம் போக மாட்டேங்க, பார்க்க மாட்டேங்க. அப்புறம் மாம்ச பட்சணம் நகுரியாது, தட்ஸ் ஓன்லி ஃபார் பிராமின்ஸு சார் அப்படின்னு சொல்லலை, எங்கள் கொட்டேஷனை ஒன்றும் சொல்லலை. அப்புறம் தூமபானம் நகுரியாது, சிகரெட் ஸ்மோக்கிங் எனி கைண்டு, ஏன்னா இதுக்கெல்லாம் எடிக்ஷனாக இருக்கிறதுனால இந்திரி இருக்கிறோன்னு அதையும் சொல்லிகிட்டு இருக்கேன், தெரிஞ்ச எக்ஸாம்பிள். ஆனால் போன வாரம் ஒரு பாயிண்ட்டு சொன்னேன், இப்போ அது இங்கே லிங்க் பண்ண போகிறேன். நான் இப்போ இந்த மாடர்ன் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் டீனேஜர்ஸ் எல்லாருனே பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கு நம்ம குழந்தை பற்றி நமக்கே பயமாக இருக்கேன். இவங்க எங்கே போய் என்ன பண்ணுவானோ, என்ன படித்து படிக்கிறதுக்கு போனவனாவது இல்லைன்னா செட்டில் ஆனவனாவது, நம்ம குடும்பத்தில் சொல்லி வச்ச செஞ்ச ஒரு ஆச்சாரம் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா இருக்கிற இடம் வேறு, இருக்கிற சூழ்நிலை வேறு. இவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி ஓடிட்டு போகிறான், இவன் எங்கே தான் இப்போது ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணுவான் பண்ணுற இடத்துல அதே பண்ணு. அது இல்லாமல் அங்கே சோஷியல் இதுன்னு சொல்லிட்டு பப்பு கப்பு இது பப்பு கப் இல்லை பப்புக்கு போகணும் பாருக்கு போகணும், ஜஸ்ட் பி அலாங் வித் எவ்ரிபடி. நீ குடிக்கலன்னா கூட அங்கே போனதே பெரிய பாபம், சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். நிஷித்த கர்மா, அதனால் இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு என்ன இந்த ஃப்ரீடம் அனே பேரில் அவங்களுக்கு தே ஆர் பிகம் மெச்சூர்டு நவ், தேர் பிகம் மெச்சூர்டு வாட் ஃபார் டு கிளைம் தேர் ஃப்ரீடம், அவங்களுடைய சுவாதந்திரத்தின்னு அவங்க சொல்கிறதுக்கு. எனக்கு ஓட்டு வந்துச்சு 18, கவர்மெண்ட் ஆகுது லோக்கம் கூட என்ன பண்ணுறது, பொதுவாக கவர்மெண்ட்ஸ் எவ்ரிவேர், ஸோ லெட் தம் லீவ் தேர் லைஃப், வாய் யூ ரிஸ்ட்ரிக்ட், ஏன் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுற அப்படின்னு எல்லாம் சொல்லி. அதனால் ஆஸ் லாங் ஆஸ் அவர் வந்து சமுதாயத்துக்கு தொந்தரவு பண்ணலன்னு அவனுக்கு பப்புக்கு போனேன்னா பாருக்கு போனேன் நான், பப்பு பாரில் வந்து ஒரு கப்பு மட்டும் இல்லைப்பா, ட்ரக்ஸு விற்றுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லாம் வரும். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, வி ஜஸ்ட் கேதர்ட் மாமி தேர். உங்களுக்கு தெரியாது உங்கள் குழந்தைகளெல்லாம் ஏதோ நல்லபடியில் தாண்டி போயிடுச்சுன்னா தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய குழந்தைகள் விஷயத்தில் ப்ராப்ளம், நல்ல இடத்துல தான் நல்லதாக படிக்கணும், ஏதோ போனால்
ஒன்றுமே நிற்கலை, இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்கல, இவங்களுக்கே இல்லை. என்னதான் இப்போ அந்த மாதிரி வாழ்க்கை? அதெல்லாம் நிஷித்த கர்மா. நீ பாபத்தை நீ சேர்த்துட்டே இருக்க, நீ யூ ஹாவ் டு பே ஃபார் இட், இன்னிக்கோ அன்னிக்கோ இன்னிக்கோ. அதனால் விகர்மணா செய்யக்கூடாதது செஞ்சு அதர்மேண அதர்மமான ஜீவிதத்தை நடத்துகிறான். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் 60 இயர்ஸ் ஆர் யூ லீடிங் அ வானப்பிரஸ்த லைஃப். நவ் ஐ கம் டு தட் திஸ் சைடு. உங்களுக்கு என்ன எல்லா ஆங்கிளும் புரியணும். விதர்மம் என்ன, இந்த செய்யக்கூடாது செய்கிறதுன்னு சொன்னேன்னு நான் ஐ எம் கிவிங் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். இவ்வளோ வயசானதுக்கப்புறம் ஒரு மனிதன் போயிட்டு கிளப்பில் உட்காந்துட்டு திரும்பி லோகாபிராமாயணம் பேசணும்னையும் சீட்டு விளையாடணும்னு தோன்றுறதுன்னு சொன்னால், ஹி மே பி ரிட்டையர்ட் பிக் ஆஃபீஸர், ஸோ வாட், ஹி மே பி எ குட் யூனோ பிராமின் ஆர் எ ட்ரெடிஷ்னல் பர்சனு. வீட்டில் சுவாமி அரை பெருசாக இருந்திருக்கலாம், காலையில் பூஜை கூட பண்ணியிருக்கலாம். பட் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன, வாட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டேஜ் நவ், வாட் இஸ் யுவர் டியூட்டி அனேது உனக்கு தெரிஞ்சதோ? நீ என்ன நினைக்கிற, குழந்தைங்கள் எல்லோரும் கல்யாணப்பட்டு அனுப்பிச்சாச்சு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு, நான் ஃப்ளாட் கட்டிட்டான், டியூட்டி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ல? திஸ் இட் செல்ஃப் இஸ் ஏ அஜ்ஞானம். ஏன் வாழ்க்கையில் டைமே வரல, சத்சங்கத்துக்கு போல, விஷயம் தெரிஞ்சுக்கல, கண்டதே காட்சி கொண்டதே கொலவன் அவன் நினச்சிக்கிறான். நான் பக்தன், அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அவன். அகார்டிங் டு சாஸ்திரா, கடவுள் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ன்னா யார் சக்ஸஸ்ன்னு வந்து நிர்ணயம் பண்ணுறது? ஒருத்தன் சக்ஸஸ்ன்னா ஒருத்தன் டிஃபீட்டு. இந்த லோகத்தில் எப்பவுமே இப்படி தான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்தனம் என்ன, நிறைய பேர் டிஃபீட் ஆயிடுச்சுன்னு. ஒருத்தனுக்கு 50 லட்சம் லாட்ரி வந்துச்சுன்னா என்ன, 50 லட்சம் பேர் ஒரு ரூபாய் கொடுத்துட்டான். ஒரு ரூபாய் இல்லையா அந்த காலத்தில், நான் சின்ன வயசில் ஐ திங்க் நவ் லாட்ரி டிக்கெட்டில் 50-100 நினைக்கிறேன். அத்தனை பேர் லூஸ் பண்ணால் நீ கெயின் பண்ண, உனக்கு எதுக்கு அப்படிப்பட்ட பணம் வேணுமா? இல்லை அதுக்கப்புறம் ஹவு டு இன்க்ரீஸ் மை மணின்னு சொல்லிட்டு ஏதோ அது ஒரு சேஃபான சைடில் இருந்துட்டு எனக்கு ஏதோ அதனால எனக்கு வாழ்க்கையில் நடக்க, நான் திரும்ப ஐ வாண்ட் டு மல்டிப்ளைட், சக்கரவட்டி வேணும் அதுக்கு. அப்புறம் இல்லைன்னா ஷேரில் போடணும், ஷேரில் அது போடலை, உன தலை போட வேண்டியிருக்கு, நீ முதல்ல நீ அதிலே உளுந்து போயிட்ட. இப்படி அந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தா இப்படி இந்த பக்கம், எப்படி தான் மனுஷனுக்கு வந்து கைடன்ஸ்? அதனால் இப்போ என்ன சொல்லணும், அந்த யங்ஸ்டர்ஸை பற்றி சொல்லும்போது அவனுக்கு அவனுடைய ஃப்ரீடம்னு கிளைம் பண்ணவேத்துக்கு அவனுக்கு எலிஜிபிலிட்டி வந்துச்சு. He is eligible to claim his freedom, but he is not matured to enjoy his freedom. Maturity illai. பெரியவங்களுக்கு இல்லாத போது சின்னவனுக்கு எங்க தான் இருக்குது? அசல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுக்கு சார் இத்தனை கேட்டு குழப்புக்கிறது? அப்படி சொல்லி இன்னொரு பக்கம் வந்து சும்மா நார்மலாக வாழ்ந்துட்டு போயிருந்தால் போதுமா என்ன? எதுக்கு இந்த ரிலிஜியனும் வேதமும் அது கர்மான்னு சொல்கிறீங்க? ஐ எம் ஆல் ரைட். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் சொல்லும், மம்மி இப்போ கோயிலுக்கு போகலன்னு என்ன ஆகும், வை யூ ஆர் கம்பெல்லிங் மீ, என்ன இது காலேஜுக்கு போய் படித்ததில்லை இந்த கேர்ளு இப்படி கேட்கும். இப்போது வென் ஐ ஃபீல் ஐ வில் கெட் அப், டோன்ட் கம்பெல் மீ. எல்லோரும் இப்படி தான் பேசிகிட்ருக்காங்க. டிகிரிக்கு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம், அப்புறம் எங்கே போய் படித்ததுக்கப்புறம், ஆனால் நம்ம பார்த்து மட்டும் அவங்கள பற்றே கவலைப்படுறோம். பெத்த பெரிய சோஷியல் சர்வீஸ் டியூட்டி நான் பண்ண வேண்டாம், அது நல்லா பண்ணுவோம். ஒரு வந்த வேலை பார்வோய் ரமணர், நீ உன்னை பற்றி பாரு, உன்னுடைய மனசு உன்னுடைய நிலை உனக்கு வயசாகி வியாதி வரும்போது நீ எதில் அட்டாச் ஆகி எப்படி இருந்துட்டு இது பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு, கெட் அவுட் ஆஃப் ஆல் திஸ்னோ. வேண்டாமா? வேண்டாம்னு போ, ஆனால் அனுபவிக்க வேண்டியது நீ தான். வேதத்துக்கு குருவுக்கு ஒன்றாகாது. விகர்மணா அதர்மேண நல்லா சொல்லி முடிக்கிறார். மிருத்யோஹோ மிருத்யுஹோ புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடனே ஜனனி ஜடரே செய்யணும் இஹ சம்சாரே பகுதோஸ்தாரே. அப்புறம்
கிருபையா பாரே பாஹி முராரே. மிருத்யோ மிருத்யம் உபைத்தி சஹ, அந்த மனிதன் இப்போ சொன்னார், ஈ கண்டி அகெயின் அண்ட் அகெயின் கே புஷ் டு த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அண்ட் பர்த் அண்ட் டெத். துக்கம் முடிவாகலை, ஆனால் நீ வாழ்க்கை ஆரம்பித்ததே காமிய கர்ம பரிகார கர்ம செஞ்சுட்டு நீ வந்து உன்னுடைய பிஹெச்எஸ் வேல்யூ பீஸ் ஹாப்பினஸ் செக்யூரிட்டி வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தொடங்கிட. எங்கே தான் சரியாகும்? இங்கே சரியாகலை தெரியுது. இங்கே சரியில்லைன்னு அப்புறம் எங்கே தான் சரியாகும்? அதுனால் அது இன்டைரக்டாக தியாகராஜர் வந்து புவிலோ ஜீவன் முக்தில் ஆக காணிவாரலக்கு மோஷம் எக்கடும் திராமா இக்கடே ஹீர் இட்ஸ் இல் இஸ் ஹோப்லெஸ். ஜீவன் முக்தி வரலன்னா இங்கே இப்போ புரிஞ்சுக்க வேண்டன இஹ ஏவ உபனிஷத்து சொல்கிறது. இங்கே இப்போ நவ் அண்ட் ஹியர் ஒர்க் பண்ணணும், அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ நியத கர்ம பற்றி, இங்கே விகர்மனான்னா செய்யக்கூடாதது செய்கிறான்றான், விகித கர்ம பற்றி இங்கே சொல்லலை. அதில் வேதம் கூட எங்கேயுமே விகித கர்ம பற்றி நேராக சொல்லாது. அதான் சொன்னானே கிஃப்ட் ரேப்பர் பேப்பர் மாதிரி அதே போட்டிருக்கு. அதனால தான் நீங்கள் எங்கே போனாலும் லோகத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அவங்களாவது இவங்களாவது கோயிலாவது அங்காவது பெரிய போர்டு வச்சுட்டு இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ இத்தனாயிரம் அத்தனாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி என்ன அத்தனை கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு, அந்த கல்யாணம் முன்னாடி உட்காந்து பண்ணிட்டு இப்படி பின்னாடி உட்காந்து 10-50,000 பண்ணாத அக்கிரமம் எல்லாம் பண்ணுறாங்க. இவங்களை எல்லாரும் பகவான் சும்மா விடுவாங்களே நினச்சிக்கிறேங்கிற அவங்க திருப்தி படலாம். நான் இது வச்சுருக்கேன் இங்கே இருக்கேங்க. ஏப்பா நீ அங்கே இருந்தானே, எங்கே பிறந்தானே, அங்கே பக்கத்தில் இருந்தால் கூட அக்னஹ ஜிதேந்திரிய மக்களுக்கு இப்படி லோகத்தில் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அது மக்கள் நிறைய விரும்புகிறாங்க. அது ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கும், இன்னொரு பக்கம் நல்ல புஸ்தகமும் பிரிண்ட் பண்ணும். சேம் டிடிடி இன்னொரு பக்கம் நல்ல புஸ்தகம் எல்லாம் பிரிண்ட் பண்ணும், அதெல்லாம் பண்ணும். ஆனால் அதெல்லாம் யாருக்கு தான் போய் சேர்றது? பெரும்பாலும் இதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. சகஜந்தானே, கிஃப்ட் பேப்பர் அதுதான் சொன்னான், குழந்தை அதுக்கு தான் அட்ராக்ட் ஆகும். அதுக்கு நல்லதான் சொன்னால் அதுக்கு ஜங்க் ஃபுட்டு தான் பிடிக்கும். அது எப்படியோ சொல்லி நீ தான் இது சொல்லிட்டு அது தெரியாது. அப்போ வேதம் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. நீ என்ன பண்ணணும் அப்போது, வேதம் சொல்கிற காமிய கர்மா பரிகார கர்மான்னு சொல்லிட்டு வேதமே எல்லாம் சொன்னதோ இல்லையோ, அப்புறம் இவங்க எல்லோரும் லோகத்தில் சொன்னாங்களோ, ஒன்றுக்கு 10 சொல்லி 10-100 சொல்லி மொத்தத்தில் எல்லாருக்கும் டைம் போகிறது அதுலேயே நல்லா இருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கிறோம், நல்ல பண்டிகை வரும்போது நல்லா பண்ணிக்கிறோம், துணி வாங்குகிறோம் கட்டிக்கிறோம், ஏதாவது பயம் வரும்போது அங்கே ஓடுவோம் பண்ணுவோம் திரும்பி இல்லைன்னு அந்த ஒரு டைம் அப்புறம் அதுவும் அனுபவிக்கிறோம். எந்த கோயில் எந்த பூஜை எந்த எது பண்ணி இல்லை முடியல ஆகாதமா அப்படி சில பிரச்சனைகள் வரும். அதனால் சொல்கிறது கேளு நில்லு கொஞ்சம் அப்படின்னு வேதமாக தான் அன்போடு சொல்கிறது. அடுத்த 46வது ஸ்லோகத்தில் இங்கே ஸோ நியத கர்மன்னு சொல்கிறது நான் இங்கே சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ரொம்ப விவரிக்கல, பஞ்ச மகா யக்னங்கள் தினந்தோறும் பண்ணணும் வித்தவுட் காம்ப்ரமைஸ். பஞ்ச மகாக்னங்கள் எல்லாம் நேதி இப்போ நான் விவரிக்க போகிறதில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் பத்தாது ஞாபகம் இருக்கிறது, ஞாபகம் இருந்தால் பத்தாது தினந்தோறும் பண்ணணும். அதனால் அடுத்தது என்ன சொல்கிறாரு, அந்த நியத கர்மன்னு சொல்லாமல் வேறு விதமாக வேதோக்தமேவ குருவாணஹ. நைஷ்கர்மியாம் லபதே சித்திம் ரோஷனார்த்தா ஃபலஸ்ருதிஹி. வேதோ வேதத்னா இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன், நிஸ்ஸங்கனா இருக்கணும், பலாசக்தினை ஆசைக்கூடாது. காமிய கர்மம் என்னென்ன என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போது இவ்வளோ புரிஞ்சுதா, காமிய கர்மங்களையும் குறைச்சிக்கோ, ஒரே வாட்டு விட முடியாது குறைச்சிக்கோ.
குறைச்சிக்கோ. குறைச்சிட்டு என்ன பண்ணணும், நியத்த கர்மத்தை பஞ்சமகாயக்னங்களையும் நிறைய பண்ணும். அந்தந்த தேச கால வியவஸ்தைக்கு சம்மந்தப்பட்டு நீ உன்னோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பஞ்சமகாயக்னங்களும் நீ பண்ணு. பஞ்ச யக்னானி பஞ்ச சூனானி நஷ்யந்தே, பஞ்ச யக்னேன பஞ்ச சூனானி. அப்போ சொன்ன அஞ்சு பாப்பங்கள் தினந்தோறும் தெரியாமல் தெரிஞ்சு பண்ணுற சிலது இருக்கு. அஞ்சு பாப்பங்கள் தவக்க முடியாமல் அதில் ஒன்று தப்பிச்சுக்கணும்னு பஞ்சயக்னம் பண்ணணும். ப்ளஸ் இன்னொரு பக்கம் இன்னர் குரோத் ஏற்படணும்னா, இப்போ சி காமிய கர்மத்தில் பரிகார கர்மத்தில் இன்னர் குரோத் ஏற்படலை, ஸ்பிரிச்சுவல் குரோ இன்னர் குரோத்னு ஸ்பிரிச்சுவல் குரோத் ஏற்படலை, அது கூட வேண்டாம். புரியல என்ன இன்னர் குரோத்னு என்ன, மனசு சித்தசுத்தி, சித்தசுத்தி அனைது கூட வேதம் நேராக சொல்ல மாட்டேங்குது. குருதை பலவாட்டி எல்லாம் சொல்லி கர்மயோகம் என்ன தெரியுமோ, கர்மம் எதுக்கு தெரியுமா, சித்தசுத்தியர்தம் கர்மயோக. அது அப்புறம் வேதம் சொல்லலை, வேறு பகவத்கீதா ஸ்மிருதி சாஸ்திரத்தில் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும். பட் வேதம் நேரக்லி சித்தசுத்திங்கன்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. வாட் சார் சித்தம் சுத்தி, நான் சுத்தமாக தான் இருக்கேன் அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. நான் ரொம்ப சுத்தம், அதெல்லாம் ஸோ சித்தசுத்தியை பற்றி சொல்லலை. அப்புறம் நியத கர்மம் அனேது அது கூட அப்புறம் ஸ்மிருதி சாஸ்திரம் தான் சொல்லும். எப்படி மனுஸ்மிருதி அந்த ஸ்மிருதிகளை வந்து தான் இப்படி தர்ம விஷயம் அதெல்லாம் சொல்லும். இங்கே இப்போது இன்டைரக்டாக இவர் சொல்கிறார் ருஷி, வேத உக்தமேவ குர்வாணக, வேதம் உக்த ஏவ அப்படின்னு சொன்னால், ஓ காமியகர்மமும் சொல்லிச்சு இல்லை வேதமேதா, அப்புறம் இன்னும் ஏதாவது சொன்னால் ஓ இது பண்ணுற அதே பண்ணுறேன் அப்படி இல்லை, ஏவ அது மற்றவன்றார். அது மற்றவன் என்ன அர்த்தம், வேதாந்தம் என்ன சொன்னதுன்னு நீ கேட்டியோ, அந்த வேதாந்தம் பற்றி தான் இங்கே மாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறார். வேதாந்தம் பற்றி தான் சொல்கிறார். எப்பவுமே அந்தத்தில் கன்க்ளூஷன் என்ன தானே தானே முக்கியம், கிஃப்ட்டு தானே முக்கியம், ரேப்பர் முக்கியமா, குழந்தைக்கு முக்கியம். இப்படி இருக்கும்போது வேதோக்தமேவான்னு அர்த்தம் இங்கே ஜாக்கிரத ஆல்சோன்னு சொல்லலை, வேத பூர்வாப்பி அந்தம் அப்பின்னு சொல்லலை, அதையும் பண்ணு கொஞ்சம் இதுவும் பண்ணல. இங்கே அர்த்தம் ஏவ அண்ட் குருவானகன்னா யூ மஸ்ட் டூ தட் ஓன்லி, இன்ஸ்ட்ரக்ஷன் கமேண்ட். என்னது நியத கர்ம பண்ணணும், அப்புறம் நான் சொல்லிட்டேன் நியத கர்ம பண்ணாவே நிஷித்த கர்மம் பண்ணாமல் இருந்தாவே யூ ஆர் கெட்டிங் த சேம் பெனிஃபிட் ஆஃப் தட் காமிய கர்ம பரிகார கர்ம. நீ அதோடு திண்டாடுறேங்க, அதே இதுலேருந்து கடிக்குமாப்பா, பரவாயில்லையே புதுசாக இருக்க மெசேஜ். ஆனால் உனக்கு தெரியாமல் இன்னொன்று என்னென்னா, அந்த சித்தசுத்தி வார்த்தை நான் சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு வந்து ஸ்டமக்கு கோளாறு போயிடும், ஸ்வீட்டோடு குழந்தைச்சு நான் ஸ்வீட் சாப்பிட்டேன் அம்மா ஸ்வீட் கொடுத்தாங்க உள்ள மறந்து வச்சு கொடுத்தான், தெரிஞ்சு சாப்பிட்டான்னு தெரியாமல் சாப்பிட்டான குணமாயிடுச்சே இல்லை. இப்போ அது வேதம் ஆத்துக்கு அம்மாவுக்கு தான் தெரியும், குழந்தைக்கு தெரியுமா, அஜ்ஞானிக்கு தெரியுமா, இந்திரிய நிகரம் இல்லாதவனுக்கு தெரியுமா, குருவுக்கு தெரியும், சாஸ்திரத்துக்கு தெரியும். அதனால் அதுதான் பண்ணணும். வேதோக்த கர்மன்னா இப்போ இங்கே நியத்த கர்மான இது வந்துச்சு, நியத்த கர்மம் எதுக்குன்னா இன்னர் குரோத்துக்கு, இதெல்லாம் அந்தர்கதமாக இருக்கிற அர்த்தங்கள். அப்புறம் அந்த இன்னர் குரோத்னா ஸ்பிரிச்சுவல் குரோத், ஸ்பிரிச்சுவல் குரோத்னா அசல் எதுக்கு இந்த புனரபி ஜனன மரண சக்கரத்தில் உழுந்து நான் அப்படி ஆகணும், என்னோடய ஸ்வரூப ஜானம் நான் அடையணுமோ இல்லையோ, இதெல்லாம் அந்தர்கதமாக ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நீ இது புரிஞ்சுக்கிட்ட அப்படி நிஸ்ஸங்க பலாசக்தி இல்லாமல் ஈஸ்வர் அர்ப்பிதம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு வேதத்தில் சொல்லப்பட்டது ஏவ மட்டும் செய்யணும் அன்னார். அப்படி என்ன நல்ல கிளியராக புரிஞ்சுக்குங்க, விஹித கர்மா யூ ஹாவ் டு டூ திஸ். காமிய கர்மில் கம்பல்ஷன் கிடையாது, அவனுக்கு ஒரு காமம் இருக்குதாமா அவனை ஏதோ பண்ணிக்கிறான் போட்டான், இவனை இன்னொரு இடத்து போய் இன்னொன்று என்னமோ பண்ணிக்கிறான், ஒருத்தனை குழந்தைகள் பிறந்துட்டு இருக்குது குழந்தைக்கு பிறக்கக்கூடாதுன்னு ஏதோ பண்ணிக்கிறான், அவனை பண்ணிக்கிட்டான் அங்கே மாறுறது.
ஆனால் விகித கர்மத்தில் மாறாது, காமன். அதனால் விகித கர்மம் எல்லாமே கூட ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு பண்ணணும். அதனால் கர்மயோகத்தோட சித்தாந்தத்தின்னு அப்படி சொல்கிறாரு. ஸோ ஈஸ்வர அர்ப்பித்தமாக பண்ணி வேதோக்தமானது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு குருவானக பண்ண என்னாகும் தெரியுமா? நைஷ்கர்மியம் அங்கே சொன்னார்ல, அவர் கேட்டார் யார், நிமிச்சக்கரவர்த்தி முதல் ஸ்லோகத்தில் கேள்வியில், அப்படி அந்த நைஷ்கர்மம் எப்படி லபிக்கணும், அதோ இது பண்ணிகிட்டே இருந்தால் கிரியா சம்பந்தம் இல்லாத பரமார்த்த தத்துவத்தனே. அப்போதான் அவனுக்கு பகவத்கீதையில் பகவான் சொன்ன அந்த கர்மண்ய கர்மய பஷேத் அகர்மணிஜ கர்மய சபுத்திமான் மனுஷேஷோ அப்படின்னு. சயேவ கர்ம கிருஷ்ண கிருத்து, அந்த ஆள் தான் கர்மத்துடைய சீக்ரெட் மொத்தம் புரிஞ்சுக்கிட்டான். ஈஸ் அவனுக்கு அவனை உதவி பண்ணிக்கிறான், அவன் அவனை உத்தரிச்சுக்கிறான், பல பேருக்கையும் அவனை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறான். லோகத்தில் ஈஸ்வரார்ப்பண புத்தினால் பிரேமையோடு இருப்பான். ஓகே, நியத்த கர்ம பஞ்ச மகாயக்னங்கள் எதுக்கு தெரியுமோ, பஞ்சமயக்னம் என்னன்னு இப்படி இல்லை மண்டை வச்சுக்கோங்க, அது ஞாபகம் இருக்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி எங்கே வரும்போது சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருக்கும் நீங்கள் செய்கிற அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, ஈஸ்வரார்ப்பிதம் நிச்சயா கிருதம், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சார், ஆனால் டாக்டர்லாக்க அவங்களுக்கே பண்ணணும். ஊருக்கு நாட்டுக்கு நல்லது செய், நல்லதாக சிந்தனை பண்ணும், லோகா சமஸ்தா சுக்கிரம் பண்ணிடு, அப்போது சர்வம் பிரபஞ்சம் ஈஸ்வரனும் ஈஸ்வர ஆராதனை விஸ்வரூப ஆராதனை மாறணும் உன்னுடைய பாவனை. வீட்டில் சின்ன ரூமில் அந்த சின்ன கடவுளுக்கு நீ பண்ணிட்டு இருந்தா கூட அது உனக்கு வந்து இட் ஹேஸ் டு கிவ் எப்போ புரிஞ்சு செஞ்சா. விஸ்வரூப பாவனை ஏன் வரமாட்டிங்க? விஸ்வரூப பாவனாவது மண்ணாங்கட்டியாவது ரெண்டு பேர் ரெண்டு சின்ன வித்தியாசம் இல்லை இல்லை இதுதான் படிக்கணும் இல்லை அது படிக்கணும் ஒன்றும் இல்லை. அவர் சுவாமினு பற்றி சொல்கிறது எதில் அதில் வித்தியாசம் வந்துச்சுமா? ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சந்தர்ப்பத்தில் சண்டை ஆயிடுச்சாமா, அது இப்போ கொஞ்சம் பெருசாகி நல்ல வளர்ந்து அடிதடி ஆயிடுச்சு போலீஸ் வந்த வரைக்கும். திருஷ்டி எது மேலே போகக்கூடாது, அட்ராக்ட் ஆகிறோம். இவ்வளோ எதுக்கு சொல்கிற உதாரணங்கள்னால் நம்ம எல்லோரும் ஏதோ ஒன்றுக்கு அட்ராக்ட் ஆகிறோம். டிவியில் பார்த்துட்டு அவங்களுடைய அத்தனை பேர் இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி பேசினா யாரும் என்னமோ பேசிக்கிட்டு போகட்டும், எனக்கு என்னதான் பிரயோஜனம், நான் கேட்குறது எனக்கு கிடைச்சது, என்னை குருவுடைய உபதேசத்தினால எனக்கு பிரயோஜனம். ட்ராப் த வேர்ல்ட், ஈஸ்வர அர்ப்பித்தம்னா அப்படி அந்த மாதிரி பண்ணி நைஷ்கர்மியம் லபதே, அவனுக்கு நைஷ்கர்மியம் திருஷ்டி வரும். ரோச்சனார்த்தா பலஸ்ருதி, இப்போ நான் சொன்ன கிஃப்ட் பேப்பர் விஷயம் இப்போ சொல்கிறார் கடைசியில், தட்டி சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உனக்கு அப்படி டாய் கொடுக்குறேப்பா. அப்படி இருந்தால் இந்த காமிய கர்மா பரிகார கர்மம் தவிர அதிலோ அர்த்தமில்லை, அது பரமார்த்தமில்லை, பாரமார்த்திகம் இல்லை. ரோச்சனார்த்தம்னு ஜஸ்ட் டு அட்ராக்டிவ், உனக்கு கொஞ்சம் நல்ல விஷயத்தை முதல்ல வந்து அசல் வேதம் விஷயங்களுக்குள்ள பக்தி விஷயம் மதபரமாக அது உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். இல்லைன்னு என்னாகும்னா இவன் 100% நாஸ்திகனாக இருப்பான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவன் 25% பாகியமாக 50% ஆஸ்திகனாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு உள்ள 50% நாஸ்திகனாக இருக்கிற மாதிரி தான் இவன் கதையும் பெரும்பாலும் லோகத்தில், அது பிரயோஜனப்படுமா? அது ஏதாவது மாறுமான்னா மாறுறதுக்கு நீங்கள் அந்த ரேஷியோ 50-50 அப்படி இருக்குமானு அப்படி இல்லை, இந்த உள்ள அதர் சைடு நெகட்டிவ் சைடு தான் அதான் மிருத்யோகம் அதுதான் வளர்ந்துட்டு இருக்க தவிர ஒருவேளை கிரமமாக இது வருமானு ஆகாது, நீ புரிஞ்சுக்கலன்னு ஆகாது. ரோச்சனார்த்தமேவ பலஸ்ருதி, நல்லா புரிஞ்சுக்கோ. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில்
பலஸ்ருதி அப்பா எத்தனை ஸ்லோகங்கள், அவனுக்கு இது கிடைக்கும், இவனுக்கு அது கிடைக்கும், பிராமணனுக்கு இது கிடைக்கும், குழந்தைகளுக்கு கிடைக்கும், அது கிடைக்கும், நல்லா இருக்கும். அதெல்லாம் சொல்லி உன்னை கொஞ்சம் சரி, அப்பாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கல, அப்பாவது எங்கோ யாரோ ஒரு மாஸ்டர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அர்த்தம் சொல்லுவார், அது கேட்கறதுக்கு நீ போவேன். அப்பாவது ஏதாவது திரும்பி பகவத்கீதை என்ன, விஷ்ணு சஹஸ்ரநாமம் 30 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், பாராயணம் பண்ணிட்டு நான் சொல்கிற வேகமாக யாரும் இந்த தெருவில் எங்கள் சங்கத்தில் சொல்ல மாட்டாங்க. என்ன சங்கம், விஷ்ணு சஹஸ்ரநாம சங்கம், அதெல்லாம் வேற வச்சுட்டேன், காலம் அதிலே தள்ளிக்கிட்டேன். என்ன பகவான் எங்கே வச்சாச்சு, அப்புறம் அவர்னு நினச்சிட்டா போதும், நான் இறந்து போனால் அங்கே போவேன், அங்கே போயிட்டு என்ன பண்ண, பகவானோட கால் நானும் சேர்ந்து அமைக்கிறேன், லட்சுமி தேவி கூட. அப்போ எல்லோரும் பகவான் கால் அமைக்கிட்டே இருந்தால் அவர் பாபம் பகவான், அவர் ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லோரும் இப்போ தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள நினச்சிட்ருப்பார். யாருக்கு வேணும் கால் அமைக்கிறதுன்னு, வைகுண்டம் விரு சொல்லலைங்க, பகவான் அங்கே இல்லைங்க, இங்கே இருக்கான், இங்கே இருக்கான், அங்கே இருக்கான். பிரகலாதன் சொன்னது பிடிச்சிக்கிறியா, பக்க பக்கத்தில் ஏதோ சொல்லி உனக்கு அட்ராக்ட் பண்ணாங்கள்ல, வைகுண்ட வாச அப்படின்னு ஏமாந்து போறியா. அதே பாகத்தம் தானே அதிகம் சொல்கிறதே, அதே பாகத்தம் தானே பிரகலாதன் சொல்கிறான், பிரகலாதன் சொல்கிறான் இங்கே இருக்காப்பா, அங்கே இருக்காப்பா, எங்கே இல்லையாப்பா அப்படின்னு அவன் பேசுகிறான். இப்போ தான் பிரகலாதன் ஆக போகிறேன், நீ இன்டைரக்டாக 2 கஷ்டப்பாகவே இருக்க. ய ஆஷு ஹ்ருதய கிரந்திம், 47, ய ஆஷு ஹ்ருதய கிரந்திம் நிர்ஜிஹீர்ஷு பராத்மனஹ விதினோபசத் விதினோபசரேத் தேவம் தந்திரோக்தேன ச கேசவம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டாபிக் வந்து கொஞ்சம் சுலபம் பண்ணுறாரு, ரொம்ப திரும்பி எலிமெண்ட்ரியாக அந்த ஈஸ்வரனை ஆராதனை எப்படி பண்ணுறது பூஜா விதானம் எல்லாம் சொல்ல போகிறார். அதனால தான் நிறைய ஸ்லோகங்கள், அது யாருக்காவது விரும்பி இப்போ மேலே சொன்னதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு, அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாகவே டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போகிறோம். இப்போ கொஞ்சம் பார்க்குறோம், ஆனால் மேலே அந்த 2 ஸ்லோகங்களும் 3 வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதனால் ஐ டுக் லாட் ஆஃப் டைம். யஹ யவன யார் பர ஆத்மனஹ ஹ்ருதய கிரந்திம் ஆஷு நிர்ஜிஹீர்ஷு. ஜீவனன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு ஏன் நான் ஜீவனாக இருக்கிறேன், என்னுடைய நிஜஸ்வரூபம் என்ன, நான் யார், எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன், எதுக்காக வந்தேன், இப்படிப்பட்ட சில சந்தேகங்கள் வந்து அது வடி தெரியணுமேனு சொல்லிட்டு அவனை குரு கிட்ட வந்து சாஸ்திரம் கேட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணி, யார் இவன் என்ன பர ஆத்மனகான்றான், இவன் பரமாத்மா தான், அங்கே வார்த்தை அப்படி பிரித்து வச்சுட்டார் பாருங்கோ, பரமாத்மா தான் அப்படி போன பர ஆத்மனகான்னா, ஆனால் ஏதோ பரமாத்மா அங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன், அதுதானே அவர் கைலாசத்தில் வைகுண்டத்தில் இருக்கார். அப்போ அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும், எப்போ போவேன் தெரியல, சத்து போனது கூட போயிடணும், இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே சும்மா வாழ்க்கை தள்ளிடுவேன். அப்போ இப்போ கோயிலுக்கு போயிட்டு சொல்லிட்டு நமசிவாய சொன்னால் போதும், இல்லைன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு நாள் தரிசனம் கொடுப்பார், தியாகராஜர் கொடுத்தார்ல, அது ஜாகிரதை புரிஞ்சுக்காமல் தியாகராஜருக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை, தியாகராஜர் சொன்னது முடிச்சாக கேட்கணும், தியாகராஜர் கதனில் மட்டும் அவருக்கு ஒரு நாள் ராமர் தரிசனம் கொடுத்தாரு, சரி உனக்கு கூட தரிசனம் கொடுத்தா, சில பேர் வந்து எனக்கு கனவுல கூட பகவான் வரமாட்டார்ன்ற, சில பேர் வந்து எனக்கு கனவுல வரா சார், கனவு தான் போயன்னு சொல்லிட்டு இல்லை, இல்லை நினவுலே தரிசனம் கொடுத்தா கூட அதே கனவுதே, நினவு நீ கனவுதானே சொல்லிட்டோம், யார் வேதாந்தம் சொல்லுதே, வேதம் சொல்லுது நினவு கனவு தானே. அப்போ எப்போ மொத்தத்தில் உனக்கு தரிசனம் கிடைச்சதுன்னா நீ ஏமாந்து போயிட்டேன்னு அர்த்தம், வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிக்கூடாது அதுலேயே இருந்துட்டு, அதே அதில் பிகினிங்கில் ஓகே அந்த எல்லாமே,
நித்ய தர்ஷனம், விஸ்வரூப தர்ஷனம். பகவான் எங்கே வரல, எங்கே போல, நான் வேறு இல்லை, பகவான் வேறு இல்லை. எப்போதான் இந்த சார்வாத்மிய பாவம், இதுக்கு எங்கே தான் போகணும், இதுக்கு எதுக்கு தான், தப்பாக எடுத்துக்காதங்கோ, இதுக்கு எதுக்கு தான் ஒரு இடத்துக்கு போய் பண்ணணும் வந்தேன், இது எதுக்கு தான் கோவில் பூஜா ரூமில் மட்டும்தான் பண்ண வந்தேன், இப்போ மேலே சொன்ன மாதிரி இவன் வந்து வேதோகத்த கர்மாணி குருவந்தி நிசங்க ஈஸ்வர் எவ்வரி வேர் ஐம் அந்த பாவனை வளர்த்துக்கணும். அதனால் சின்ன பூஜா ரூமில் பண்ண கொஞ்ச நேரம் பூஜை, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்த பாவனை தொடர்ந்து உனக்கு வாழ்க்கை விவகாரங்களோ வேலை செய்யல பலிக்கலைன்னா சுத்த வேஷ்டதே. அது பாட்டுக்கு இருந்துருட்டோம், ஆனால் அதில் ஒன்று இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, விஸ்வரூப பாவனை வரணும். எவ்ரி வேர் ஐ எம் சீங் த காட் ஓன்லி, ஈஸ்வரன் தான், ஈஸ்வரனுடைய பெரிய ரூபம் இங்கே முன்னாடி காணப்பட்டுருக்குது, அது எப்படி பார்க்கறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உபனிஷத்து பல வழிகளை சொல்கிறது, தைத்திர உபனிஷத்து, வியாகிருதி உபாசனம், ஓகே, இரண்யகர்ப உபாசனம், விராட் உபாசனம், நேற்றுக்கு அதெல்லாம் பாந்த உபாசனான்னு சொல்லி அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் அதிபடி அது தெரியணும், அப்போ தான் நம்ம உபாசனை வந்து பரிபக்குவமாகும், இல்லைன்னா அது அங்கே நின்று போயிடும், பிரயோஜனப்படாது. ஸோ இவன் ஜீவாத்மா நினச்சிக்கிட்டான், இப்போ அவனுக்கு வந்து மேலே இப்போ சொன்ன மாதிரி வேறொத்த கதமாக பண்ணாலும் நிஷித்த கர்மன்னு செய்கிறதில்லை, செய்கிற கர்மத்தனி கர்மயோகமாக செய்கிறான், நியத்த கர்மங்கள்னு பண்ணுறான், நேச்சுரலி சித்தம் சுத்தி ஆகிட்டே இருக்கிறது, சித்தம் சுத்தி ஆகிடுச்சு, ஜ்ஞான பிராப்திக்கு அர்ஹதை வந்துச்சு. அப்போது 24 hours ஹீஸ் ஓன்லி இந்த ஜ்ஞான விசாரணையில் இருப்பான். அப்படி விசாரத்தில் இருக்கிறவன் வந்து இது புரிஞ்சவனும் கேள்வி கேட்க மாட்டான், புரியாதவன் அப்புறம் திரும்பி பூஜை பண்ண வேண்டாம். 24 hours ஜ்ஞான விசாரணை இருக்கிறன பூஜைன்றது திரும்பி. அப்போது பூஜை எவ்வளோ நாளைக்கு பண்ணிட்டே இருக்கணும்னா, அதை முதல்ல சொன்னால் கர்மயோக பலிச்சதுன்னு என்னென்னா, மனசில் ராகத்வேஷம் இல்லைன்னா நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம் அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி எதுவும் நினச்சிக்காதுங்கோ. யூ ட்ரீ யுவர் மைண்ட் அண்ட் செக் இட். ஏன்னா நவ் யூஆர் டோட்டல்லி இந்த ஈஸ்வர பாவனையிலேயே, ஆத்மபாவனையிலேயே, ஜான சிந்தனையிலே இருக்கிறதுன்னா, இதுக்கு மேலே என்ன பூஜை வேணும், என்ன கோவில் வேணும், எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன அர்ப்பணம் பண்ணணும், என்ன செய்யணும், ஒரு ஒரு எண்ணம் நான் வந்து பகவத் அர்ச்சன அர்ப்பணமாகவே பண்ணிட்டுருக்கிறதுனால, அதுதான் எல்லோரும் அடைய வேண்டிய சேர வேண்டிய நிலை. கர்மயோகத்தினாலேயும் உபாசன யோகத்தினாலேயும் புரிஞ்சு முயற்சி பண்ணி சீக்கிரம் சீக்கிரம் ஜ்ஞான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு, நம்மளுடைய கர்மயோகத்தை நாம் நம்மளே மெஷர் பண்ணிக்கிட்டு, இங்கே சொன்ன மாதிரி அதுக்கு சூட்டபுள் ஆகிடுதா இல்லையா, இன்னும் என்னென்ன இருக்கானே, யூ ஹேவ் டு கம் அவுட். அப்போ வரைக்கும் உபதேசம், குரு, சாஸ்திரம், சிரவணம் இதெல்லாம் நடக்கணும். இங்கே அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பற்றி சொல்கிறாரு இங்கே, பிகாஸ் கேள்வி கேட்டான்ல, நிஷித்த கர்ம பண்ணக்கூடாது சரி சார், அப்புறம் நியத்த கர்ம பண்ணுறோம் எவ்வளோ நாளைக்கு, ஞான நிஷ்டமான ஆகிற வரைக்கும். ஞான நிஷ்டமான எப்போ ஆகிடுவேன், ஹிருதய கிரந்தி உடஞ்சி போச்சுன்னு. இது உபனிஷத்துடைய டெக்னிக்கல் டர்ம். பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. முண்டகோபனிஷத்து நாட் அந்த அஜ்ஞானமனே ஒரு முடி இருக்குது பாருங்க, நான் என்ன முடி, மூணு முடி இருக்காமா, அதனால தான் மூணு முடி, இங்கே மூணு பூனல் இதெல்லாம் அந்த மூணுத்துக்கு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மூணுத்தினை பலதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மூணுத்தினை பற்றி தான் ஓம்காரத்தில் கனெக்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். இந்த மாதிரி விஸ்தாரமாக திரும்பி எங்கேயுமே நான் பேச மாட்டேன், கேட்க முடியாது, நேற்று பேசியாச்சு, திரும்பி அடுத்த வாரம் கூட சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த ஓம்காரத்தோட அடுத்த அணுவாக்கில் ஓம்கார உபாசனத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்காது, உபாசனை உபாசனானே சின்னதாக பண்ணிவிட்டு உள்ளக்கு 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 வா, ஓம் மட்டும் போதும் உனக்கு, உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால்.
அது ஓம்கார உபாசனம். ஸோ அப்போது மூணு விஷயம் சொல்லும்போது மூணு அது நிறைய விவரிக்க போகிறேன். நேற்றுக்கு ஒரு விதமாக விவரித்தோம், டிஃப்ரெண்ட்லி அங்கே அணுவாக்கில் என்ன சொன்னதுன்னு அது அர்த்தம் சொல்லி, இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா பல அதர் திங்ஸ் வந்து ஓம்காரம். அப்புறம் ஸோ அப்படிப்பட்ட மூணு முடியும்னு இங்கே என்னன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ஸ்தூல சரீர அனுபந்தம், சூக்ஷ்ம சரீர பந்தம் முடி, அப்புறம் காரண சரீரம் ஒரு முடி, இந்த மூணு முடி சேர்த்து கிரந்தி ஹிருதய கிரந்தி, அதனால தான் அந்த பூனல் அதில் அப்படி மூணு முடி இருக்கும். மூணு முடி முதல்ல முடி இருக்காது, மூணு நூல் இருக்கும், அது அப்புறம் அது அந்த மாதிரி ரெண்டு போட்டுக்கணும் மூணு போட்டுக்கணும், அதுக்கு வேறு என்னமோ சொல்லுவாங்க அது வேறு. பட் காயத்ரி மந்திர உபதேசம் ஜானத்துக்கு இந்த ஹிருதய கிரந்தினி நீ ஒரு நாளைக்கு குழந்தை நீ அது வந்து விடுவிச்சுக்கணும், நீ அஜானந்தில் போய் அஜானம் அடையிறதுக்கு தான் இந்த காயத்ரி மந்திர உபதேசம் உனக்கு, அதுக்கு தான் உபநயனம். வாழ்க்கையினு ஒடுங்க ஓகே நியத்த கர்ம இருந்துட்டு நிஷத்து கர்ம பண்ணாமல் இருந்தால் காயத்ரி விட்டுட்டானே, நேம்சேக் பண்ணிக்கிறானே, காயத்ரி நீ விடணுன்னா நீ உனக்கு சந்யாச நிலை வரணும். சந்யாச நிலை வந்துச்சுன்னா நிலை நாட் அவுட்டர் திங், நிலை வந்துச்சுன்னா காயத்ரி தேவையில்லை. காயத்ரி கூட சகாமியம் மாதிரி தான், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது வேதம் சன்னியாசிக்கு, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது, அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவில் தான் ஓம்காரம். அதனால் இது முடிச்சுட்றேன். இங்கே இப்படிப்பட்ட அந்த ஹிருதய கிரந்தி இங்கே சிம்பிளாக சொன்ன நான் என்னோடது, நான் அதையும் சொல்லாமல் பாடி மைண்டு காரண சரீரம் மூணு சரின்னு சொல்லிட்டேன். ஆஷு ரொம்ப சீக்கிரமாகவே, லேட்டே இல்லை, கஷ்டமே இல்லை. நிஜீர்ஷு விடுதலை விடுதலை விடுதலை, இதுக்கு தான் பிறந்தோம், இதுக்கு தான் பக்தி, இதுக்கு தான் வாழ்க்கை, அதுக்கு தான் கர்மம் பக்தி யோகம் ஜானம், ஜானம் அல்டிமேட். அப்போது அவன் விடுப்பிச்சுக்கிறான், அவனே பண்ணிக்கிறான் இதே. பகவான் வந்து ஒரு நாளில் என்ன மோட்சம், அவரை வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டார், சாஸ்திரம் கொடுத்தார் குருன்னு கொடுத்தார், நீ ஒர்க் பண்ணணும். சில பேருக்கு அப்படி ஒன்று என்ன மோட்சம் கொடுக்கணும் அவரே கொடுக்கட்டும். யாரோ எங்கோ ஒரு கதையில் சொன்னாங்க, ஒரு பக்தனை வந்து எனக்கு மோட்சம் வேண்டாம் உன்னோடய சேவை மட்டும் போதுவான்னு, இது நல்லா அவங்க பாராட்டி பாராட்டி சொல்லுவாங்க, ஏமாந்து போகக்கூடாது. அது சில பேருக்கு ஒரு நிலையில் அது ஓகே. இவன் எப்போ பார்த்த வீடுன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால பெருமாள்னு பிடிச்சிக்கோன்றான், ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்காவது கொஞ்சம் 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 வருவான், பெருமாளாவது பிடிச்சிக்கதாவது ஒன்று நீ பிடிச்சிக்கோ, நீ யாருன்னு பிடிச்சிக்கணும். அதனால் கோயிங் டு சைட் ட்ராக் இஸ் வெரி ஈஸி. அப்படி ஏதாவது சைட் ட்ராக்கு தாட்டு திங்கிங்ஸ் இருந்துச்சுன்னா லெட் அஸ் கெட் அவுட் ஆஃப் தெம் அண்ட் ஸ்ட்ரீம் லைன் வித் த வேதா வேதாந்த அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி லைன் விதினா ஓகே இங்கே விதி விஹிதானது போது விதினா வேத விஹித கர்மத்தினை மட்டும், அப்புறம் தந்திர புக்தேனா இந்த பாயிண்ட் நான் அப்புறம்தான் விவரிக்கணும், இப்போ டைம் ஆகிடுத்து நல்லா நிறுத்தினேன். ஜஸ்ட்டு வேதம் சொன்னது, ஆனால் வேதத்தில் பெருமாளை பூஜிக்கணுமா சிவனை பூஜிக்கணுமா எங்காவது சொல்லியிருக்காருன்னு அது எப்படி சொல்லலை. தந்திரோக்தேனா நீ எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த குடும்பத்தில் பிறந்தையோ அவங்க அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கிறதோ அந்த தந்திரம், தந்திரம்னா அதுக்கு பிறகு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு உன்னை இந்த மார்க்கத்தில் புஷ் பண்ணுறதுக்கு வைஷ்ணவிசம் சைவிசம் சாக்திசம் இருக்குல்ல. அப்புறம் தந்திரோக்தேனா அப்புறம் அங்கேயும் உன்னிஷ்டத்துக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரியர் வந்தார் இப்படி சொன்னார், இப்படி இல்லை ஆகம, இங்கே தந்திரோக்தம்னா கரெக்ட் அர்த்தம் ஆகம சாஸ்திரம் என்ன சொன்னதுன்னு அந்த விஷயம் பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் சச்சி
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம், ஹரி ஓம் தத்சத்.